ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர்எம்கே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான குயிக்காக பண்ணக்கூடிய கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி. நான் இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு இது எல்லாமே போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து எக்ஸ்ட்ராவே போடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் 4 வெங்காயம் போடுறீங்கன்னா 5 தக்காளி போடுங்க. பச்சை மிளகாய் வந்து கார்த்திக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்குங்க, குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்பவும் நீங்கள் வதக்கிடக்கூடாது. இப்போ ஓரளவுக்கு இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். இது நல்லா ஆற வச்சுட்டு இப்போது ஜாரில் போட்டுக்கலாம். ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து தண்ணி ஊற்றாதீங்க, சால்ட்டு மட்டும் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் சால்ட்டு மட்டும் போட்டு நான் அரைக்கிறேன். இதை மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இதை வந்து நம்ம தாளிச்சிக்கலாங்க. இப்போ ஒரு கடாவியில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாமே போட்டுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சட்னியில் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் தாளிச்சிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.